அம்மாவிடம் வருவோம், அம்மா அன்பை உணர்வோம், ஆண்டவரை சுமந்தவளே அம்மா நம்ம கன்னிமரி மாதாவே அம்மா. அம்மாவிடம் வருவோம், அம்மா அன்பை உணர்வோம், ஆண்டவரை சுமந்தவளே அம்மா நம்ம கன்னிமரி மாதாவே அம்மா. நம்ம கன்னிமரி மாதாவே அம்மா. சுமந்தவளே அம்மா நம்ம கன்னிமரி மாதாவே அம்மா. அம்மாவிடம் வருவோம், ஆரோக்கியம் பெறுவோம், ஆண்டவரை சுமந்தவளே நம் அம்மா ஆரோக்கிய மாதா. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ லக்ஷ்மிபுரம் என்கிற சென்னை மயில உயர்மறை மாவட்டத்தின் பங்கானது ஆண்டவர் இயேசுவை சுமந்த கன்னிமரியார் ஆரோக்கிய மாதா என்ற திருநாமத்தில் இந்த பகுதியிலே குடிக்கொண்டு மிகுந்த ஆசீர்வாதம் மிக்கவளாக வருகிற மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக விளங்கி கொண்டு இருக்கிறார். இந்த லட்சுமிபுரம் பங்கானது 50 வருடங்கள் தொடர்ந்து பொன்விழா கொண்டாடி இந்த வருடம் 53வது ஆண்டில் இந்த 2020 ஆண்டில் இந்த அன்னையினுடைய திருநாமத்தில் பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்க இருக்கிறோம். இந்த வருடமானது வழக்கம் போல் இல்லாமல் இந்த நோய் கொரோனா போன்ற பல்வேறு அச்சத்தகுந்த ஒரு காலகட்டத்தில் நெருக்கடியான ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருக்கிற வேளையில் தேவமாதா வழக்கத்திற்கு இன்னும் கூடுதலாகவே ஆற்றல் மிக்கவளாக சக்தி மிக்கவளாக அன்னை ஆரோக்கிய மாதா இங்கே ஒவ்வொரு நாளும் வருகிற அனைவரையும் தேற்றிக்கொண்டு ஆஸ்வதித்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ மக்கள் பல்வேறு நோய்களிலிருந்து பிணிகளிலிருந்தும் ஏன் மரணத்தின் உச்சம் வரை சென்று இங்கு மீண்டு உயிர் பெற்றிருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்களை இந்த தேவ அன்னையின் வழியாக பெற்றதை சாட்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் எத்தனையோ பிற மத இன மக்களும் இந்த ஆரோக்கிய மாதாவை தேடி அம்மா நீயே எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி அம்மாவிடம் வந்து ஆரோக்கியம் பெறுவதை கண்கூடாக ஒவ்வொரு நாளும் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த வருடத்தில் இந்த அன்னையின் பிறப்பு பெருவிழாவை வழக்கம் போல் மக்கள் திரள் வந்து கொண்டாடுவது என்ற நிலைப்பாடு இல்லாமல் தேவமாதாவே இந்த ஆலயத்து பீடத்திலிருந்து இந்த திருவிழா நாட்களில் இந்த ஆகஸ்ட் மாதம் 28 முதல் மாதா பிறந்த நாளான செப்டம்பர் 8 தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருக்களுடைய சிறப்பு திருப்பலி மறையுறை ஆராதனை வழியாக இந்த பீடத்திலிருந்து தேவமாதாவை உங்களை நோக்கி வர இருக்கிறார். உங்கள் இல்லங்களில் வந்து சந்தித்து உங்களை ஆஸ்வதித்து உங்களை தேற்றி உங்களை திடப்படுத்தி இருக்கிறார். இந்த தேவமாதா பல்வேறு நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய நம்பிக்கை பிடிமானம் என்றும் நோயாளிகளுக்கு மட்டுமல்ல மறிக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் பரலோக ராக்கினியாக இருந்து நம்பிக்கையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாள் என்பதனையும் இந்த தேவ மாதாவினுடைய பரிமாணங்கள் ஆசீர்வாதங்களை இந்த திருவிழா நாட்களை நாம் பெற இருக்கிறோம். திருவிழா நாட்கள் அற்புத இயேசு தொலைக்காட்சி டிவியில் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 8 வரை காலை 6:30 மணிக்கு நேரலையாக சிறப்பு ஒளிபரப்பாக காலை 11 மணிக்கும் அதனுடைய மறு ஒளிபரப்பாக 2:09 மணிக்கும் வழங்கப்பட இருக்கிறது. திருப்பலியை தொடர்ந்து 30 நேரம் மாதாவின் பாதுகாப்பில் என்ற ஒரு சிறப்பு தொடரை நம்முடைய பங்கு இளைஞர்கள் தேவ அன்னையினுடைய சிந்தனைகளை உங்களுக்கு பகிர இருக்கிறார்கள். அம்மாவிடம் வருவோம் என்ற இந்த விசுவாச கீதத்தை பாடலாக எழுதி இயற்றி உங்கள் இல்லங்களில் நீங்கள் கேட்கும்படியாக இந்த பாடலையும் அமைத்திருக்கிறோம். இதனை கேட்டு அன்னை நன்றியோடு நம்பிக்கையோடு வேண்டி ஜபிப்போம். அன்னையினுடைய பிறப்பு நம் ஒவ்வொருடைய சிறப்பு. இந்த ஆபத்து காலத்தில் நம்மை மீட்டெடுக்கும் உண்மை என்பதனை உணர்ந்து மாதாவிடம் தொடர்ந்து ஜபிப்போம். மரியே வாழ்க. புதைத்திடும் கல்லறையால் சிதைத்திடும் உயிர் கொள்ளியால் மரணத்தின் பிடியில் நாங்கள் அம்மா. தீ
தீடும் கல்லறையார் சீதை தீடும் உயிர் கொல்லியார் மரணத்தின் பிடியில் நாங்கள் அம்மா சுமந்திடும் கருவறையாய் உயிர் தரும் நம்பிக்கையாய் சுமந்திடும் கருவறையாய் உயிர் தரும் நம்பிக்கையாய் சுகம் தரும் அடியானாய் அம்மா எமக்கு சுகம் தரும் அடியானாய் அம்மா அம்மாவிடம் வருவோம் அம்மா அன்பை உணர்வோம் ஆண்டவரை சுமந்தவளே அம்மா நம்ம கன்னிமரி மாதாவே அம்மா நம்ம கன்னிமரி மாதாவே அம்மா மாதா